ஒரு டேஸ்டியான கனவா ரோஸ்ட், ஸ்குவிட் ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு குக்கரில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே கழுவி வச்சிருக்கிற கனவா துண்டுகளையும் ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்குவிட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது மூழ்கிற அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி குக்கரை மூடி வச்சு ஒரு மூணு விசில் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஒரு அரை டீஸ்பூன் மல்லி விதைகள், கூடவே முக்கால் டீஸ்பூன் மிளகு, அரை டீஸ்பூன் ஜீரகம், கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய், ஒரு ரெண்டு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது அதே பேனில் ஒரு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கால் டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே 10 சின்ன வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி நல்லா வதங்குற அளவு மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கனவா நீங்கள் வேக வச்சுருக்கிறத அந்த தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பை வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு உங்களோட அளவு எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு இந்த தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகி வர வரைக்கும் நல்லா வேக வைங்க. தண்ணி நல்லா ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டேஸ்டியான கனவாத்துக்கு ரெடி. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கனவா ரோஸ்ட் செம்மையாக இருக்கும் ரைஸ் கூட எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.